ஹாய், திஸ் இஸ் மது ஃப்ரம் பிஓபி சேனல். இந்த வீடியோ இதுக்கான பதிவுனா, கிளினிக்கல் கோர்ஸ் 4ல் ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்டில் சாம்பர் விசிட் நோட்டு, சாம்பர் விசிட் ரிப்போர்ட் இருக்குல்ல. ஸோ சாம்பர் விசிட் ரிப்போர்ட் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட சாம்பர் விசிட் ரிப்போர்ட்டை எப்படி எழுதணுங்கிற ஒரு ஐடியாவை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்கள் ஸ்டாஃப் எப்படி சொல்கிறாங்களோ அது வயசாக வந்து நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சாம்பர் விசிட் ரிப்போர்ட் எப்படி எழுதுனேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சாம்பர் விசிட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் ஆஃப் தி பேஜில் வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டுவிட்டு உங்களோட நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, கிளாஸு, சப்ஜெக்ட் நேமு, சப்ஜெக்ட் கோடு அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட் பேஜு. ஸோ இந்த சாம்பர் விசிட்டில் வந்து என்னென்ன கண்டென்ட்லாம் எழுத போகிறீங்கிறதும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நேம் ஆஃப் தி கண்டென்ட் போட்டு ஒரு ஒரு கண்டென்ட்டும் நீங்கள் எந்தெந்த பேஜில் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அக்னாலஜ்மெண்ட் ஃபஸ்ட் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பர்டிகுலர்ஸ் ஆஃப் விசிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து டேட்டு அண்ட் டே ஆஃப் விசிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பர்பஸ் ஆஃப் விசிட்டு, நெக்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனு, வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை சாம்பர். ஸோ உங்கள் சாம்பர்ட்டு வந்து என்னென்ன லேர்ன் பண்ணிங்க அப்படிங்கிறத பற்றி எழுதணும். ஸோ ரிப்போர்ட் ஆன் அப்சர்வேஷன் ஆன் லாயர் சாம்பர் விசிட். சாம்பர் விசிட்டில் லாயர் சாம்பர் விசிட் இருக்கும்ல. ஸோ லாயர் சாம்பரில் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கடுத்து வந்து அப்சர்வேஷன் ஆன் டைப்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட்ஸ் அண்டு சிவில் கேசஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் இன் லீகல் கேசஸ்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கோர்ட் ரூமில் எப்படி ஸ்ட்ரக்சராக இருக்குது, கோர்ட் ரூம் ஸ்டாஃப் வந்து எப்படி அவங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனு, அப்புறம் வந்து ரெண்டு கேஸ் ஸ்டடி வந்து எழுதணும். நீங்கள் எந்த அட்வொகேட்டை சாம்பர் விசிட் போகிறீங்களோ அந்த அட்வொகேட் வந்து டீல் பண்ண ரெண்டு கேஸஸ், ஜட்ஜ்மெண்ட் ஆன ரெண்டு கேசஸ் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேஸ் ஸ்டடி ஒன்ல பார்ட்டிஸ் நேமு, ஃபேக்டர் ஆஃப் தி கேஸு, கவுன்சில் ஃபார் பிளெயின்டிஃப் அண்ட் டிபெண்டன்ட்டு, இஷ்யூ ஆஃப் தி கேஸு, டிசிஷன் ஆஃப் தி கேஸு, ரீசன் ஃபார் தி டிசிஷன், ஜட்மெண்ட் ஆஃப் தி கேஸு. நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டடி 2ல வந்து பார்ட்டிஸ் நேமு, ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ், இஸ் ஆஃப் தி கேஸ், டெசிஷன் ஆஃப் தி கேஸ், ரீசன் ஆஃப் தி கேஸ். ஸோ இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடி அண்ட் கேஸ் ஸ்டடி 2, கேஸ் ஸ்டடி 1 அண்ட் கேஸ் ஸ்டடி 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேயும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் அப்சர்வேஷன், நீங்கள் வந்து பர்சனலாக என்ன அப்சர்வ் பண்ணீங்க உங்கள் சாம்பர்ட்டை அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எழுதிட்டு நீங்கள் கண்டென்ட் ஆஃப் தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளே என்னென்ன கண்டென்ட்லாம் எழுதிருக்கீங்கிறத உங்கள் ஸ்டாஃப் வந்து ஈஸியாக அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் வந்து கண்டெக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து நெக்ஸ்ட் பேஜ்லேருந்து பேஜ் நம்பர் 1னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டு உங்களோட சாம்பர் விசிட் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அக்னாலஜ்மெண்ட் வந்து எழுதியிருக்கேன். அக்னாலஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா, என்னோட நேம் வந்து மது பிரீத்தி, நான் வந்து 3 இயர்ஸ் எல்பியா, 5 இயர்ஸ் எல்பியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன செமஸ்ட்ரு. ஸோ நான் வந்து யார்கிட்ட வந்து நான் இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண போகிறேன்னா அவங்களோட நேமு. ஸோ நான் வந்து எங்கே வந்து சாம்பர் விசிட் வந்து போகிறேன், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சென்டென்ஸ்லாம் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யாருக்கு நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கேன், யார்கிட்ட வந்து நான் சாம்பர் விசிட் போகிறேன்னா அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஃபுல்லாக ஹானரபிள் லாயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த அட்வொகேட்டை போகிறேன்னா அந்த அட்வொகேட்டோட எம்எஸ் நம்பரு, நேமு, எந்த பிளேஸு, டிஸ்ட்ரிக் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு என்னோடய நேம் சொல்லிவிட்டு அக்னாலஜ்மெண்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் உங்களோட சாம்பர் விசிட் அட்வொகேட் இருப்பாங்களா அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் சைனும் வாங்கிக்கலாம். சைன் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. இது ஹோலாக சேர்த்து லாஸ்ட்டில் சீல் அண்ட் சைன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து ஃபஸ்ட் பேஜில் எழுதியிருக்கேன். ஸோ செகண்ட் பேஜில் வந்து பர்டிகுலர்ஸ் ஆஃப் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்ட விசிட் போகிறீங்களோ அந்த அட்வொகேட்டோட நேமு, அவரோட அட்ரஸ்ஸு, அவரோட மொபைல் நம்பர், அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் பேஜில் வந்து நீங்கள் எந்த டேட் அண்ட் டைமில் வந்து உங்களோட சாம்பர் விசிட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ஸோ என்னென்ன டேட்லாம் நீங்கள் சாம்பர் விசிட் போயிருக்கீங்க, எந்தெந்த டைம்லாம் நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்க, அவரோட டே என்ன அப்படிங்கிறத நீங்கள் போட்டுவிட்டு பக்கத்தில் வந்து சிக்னேச்சர் கூட போட்டுவிட்டு அந்தந்த டே வந்து நீங்கள் போகையில் உங்களோட சாம்பர் விசிட்டை, உங்களோட சாம்பர் அட்வொகேட் இருப்பாங்களா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கிடும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 4ல என்ன எழுதணும் அப்படின்னா பர்பஸ் ஆஃப் தி விசிட்டு. ஸோ பர்பஸ் ஆஃப் தி விசிட்டில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, உங்களோட சாம்பர், அவங்க அட்வொகேட் இருக்காங்களா அவங்களோட நேம் என்ன. ஸோ பர்பஸ் ஆஃப் விசிட் வந்து எதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எதுக்காண்டி வந்து நீங்கள் விசிட் போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் எழுதணும். ஸோ வந்து நான் கோர்ட்டில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஸோ ஜுடிஷியல் ஆஃபீஸரோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் நான் வந்து விசிட் போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ விசிட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு
எப்படி வந்து ப்ராக்சிக்யூட்டரோட ரோல் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி வந்து கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஸோ ஜட்ஜஸ் ப்ராக்சிக்யூட்டர்ஸு, ஸோ இவங்கெல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க கேஸை, டிஃபென்ஸ் லாயர்னால் எப்படி கேஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ ரிலேஷன் ப்ராக்சிக்யூட்டர்ஸ்க்கும் போலீஸ்க்கும் எப்படிலாம் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஸோ அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே நான் இந்த பர்பஸ் ஆஃப் விசிட்டில் வந்து நான் அனலைஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறத, ஸோ ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன கோட்லாம் இருக்குது, ஸோ வெரைட்டி ஆஃப் கோட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, அதனால் அதை வந்து தெரிஞ்சுப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஸோ சாம்பர் விசிட் வந்து எவ்ரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்பல்சரி. ஸோ இதை வந்து நான் என்ன டைமிங்கில் நான் சாம்பர் விசிட் வந்து நான் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி, ஸோ கோர்ட் விசிட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட சாம்பர் அட்வொகேட் போயிட்டு லேர்ன் பண்ணிக்கணும், அவங்க ஸ்கில்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும், சிவிலு கிரிமினலு ப்ளஸ் வந்து போத் எல்லா சைடுமே வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த பர்பஸ் ஆஃப் விசிட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த என்னோடய பர்பஸ் ஆஃப் விசிட்டாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எழுதணும். ஸோ நீங்கள் எந்த சாம்பர் விசிட் யார் கண்டெக்ட் பண்ணுறா, எந்த காலேஜ் கண்டெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 6 நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷனு. ஸோ இன்ட்ரொடக்ஷனில் ஸோ இந்த சாம்பர் விசிட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து நீங்கள் இன்ட்ரொடக்ஷனாக வந்து நீங்கள் எழுதிக்கிட்டால் வந்து போதும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சாம்பர் அட்வொகேட்டை போகிறீங்கன்னா அவங்க சிவிலா கிரிமினலா, நீங்கள் சிவில் சைடு வந்து சாம்பர் விசிட் போயிருக்கீங்களா இல்லை கிரிமினல் சைடு சாம்பர் விசிட் போயிருக்கீங்களா, அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நான் சிவில் சைடு போகிறனால, ஸோ இன் மை இன்டர்ன்ஷிப் ஒன்லி ஐ ஹாவ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் சிவில் சைட் பிகாஸ் மை சாம்பர் ஆஃப் அட்வொகேட் இஸ் பியூர் சிவில். ஸோ ஐ லேண்ட் அபவுட் தி சிவில் ஜுடிஷியன் அண்ட் ஹவு ப்ரிப்பேர்ட் ய கேஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரினா வந்து கேஸ் ஃபைல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரொடக்ஷனில் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து எழுதினாலே போதும். ஸோ என்னோடய ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்னோடய பர்சனல் டெவலப்மெண்ட்னா கெயின் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த சாம்பர் விசிட் வந்து நான் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் எழுதினாலே போதும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சாம்பர் விசிட் போயில சாம்பர் விசிட்டில் என்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் சாம்பர் வந்து கோர்ட்டில் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத சொல்லி கொடுத்தாலுமே அதையுமே நீங்கள் சாம்பர் விசிட் ரிப்போர்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட இப்போ சிவில் கேஸு கிரிமினல் கேஸுன்னு சொல்லிட்டு சாம்பர் விசிட் போவீங்களா, அங்கே வந்து உங்கள் ஸ்டாஃப்லாம் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை ஃபுல்லாக எழுதிக்கலாம். எனக்கு சிவில் கேஸ்னால என்னோடய சிவில் கேஸஸில் என்னென்ன நான் கற்றுக்கிட்டேன், என்னென்ன தெரியும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் வந்து ஒன் பை ஒன்னாக இங்கிலீஷில் வந்து எழுதியிருக்கேன். ஸோ லீகல் கேஸில் வந்து எப்படி ப்ராக்டிஸ் நடக்கும், சிவில் கேஸில் எப்படி வந்து ப்ராக்டிஸ் நடக்கும், என்னென்ன கோர்ட்லாம் இருக்குது, ஸோ அப்பீலுக்கு எந்த கோர்ட்லேருந்து எந்த கோர்ட்டுக்கு போவாங்க, ஸோ ஒரு ஒரு கோர்ட்லேயும் லோயர் கோர்ட்லேருந்து ஹையர் கோர்ட்டு போகல, லோயர் கோர்ட்டில் வந்து என்னென்ன கோர்ட்லாம் இருக்குது, ஸோ அந்த கோர்ட்டில் கேஸோட மதிப்பு என்னென்ன, ஸோ அந்த மதிப்பில் உள்ள கேசஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறதையும், என்னென்ன கேஸ்லாம் வந்து சிவில் கோர்ட்டில் வந்து நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டு, சப் கோர்ட்டு அண்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு, ஸோ இதில் என்னென்ன கேஸ்லாம் நடக்கும், அதோட கேஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட் என்னென்ன இருக்குது, ஸோ ஹையர் கோர்ட்லேருந்து லோயர் கோர்ட் வர என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாமே வந்து சிவில் கோர்ட் அண்ட் சிவில் கேஸ் வந்து சாம்பர் விசிட் ரிப்போர்ட்டில் அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தது. ஸோ அதை தான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன கோர்ட்டில் சிவில் கோர்ட்னா இருக்குது, அதோடய ஜட்ஜஸ் நேம் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் தி கோர்ட் ரூம் ஸ்டாஃபில் வந்து கோர்ட் ரூமில் என்னென்ன இருக்குது, ஸோ அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் சாம்பர் விசிட் ரிப்போர்ட்டில் எழுதலாம். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கோர்ட் ரூம், கோர்ட் ரூம் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாமே நீங்கள் சாம்பர் விசிட்லேயே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் விசிட்லேயும் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களோட சாம்பர் விசிட் ரிப்போர்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டு கேஸ் ஸ்டடி நான் வந்து சாம்பர் விசிட் போயிட்டு எழுதணும்னு சொன்னால, ஸோ அந்த கேஸ் ஸ்டடி ஒன்றில் எந்த கோர்ட்டு ராமநாதபுரத்தில் எந்த கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து அப்பியர் ஆகுது, அது மாதிரி யார் வந்து ஜட்ஜோட நேமு, இது வந்து எந்த டேட்டு இயரில் வந்து அப்பியர் ஆச்சு, ஒரிஜினல் சூட் நம்பர் என்ன, சிஎன்ஆர் நம்பர் என்ன, இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடி ஒன்ல வந்து ஃபஸ்ட்டு எழுதினதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி பார்ட்டிஸ் யார் யார், கவுன்சில் ஃபார் தி பிளெயின்டிஃப் அண்ட் டிபெண்டன்ஸ் யார் யார், ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் எழுதணும். நேற்று இஷ்யூஸ் ஆஃப் தி கேஸு, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெசிஷன் ஆஃப் தி கேஸு, ரீசன் ஃபார் தி டெசிஷனு, அதோட என்ன அந்த கேஸுக்கு வந்து என்ன ஜட்மெண்ட் ஆஃப் தி கேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு விட்னஸஸ் யார் யார் இருக்கா. நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டடி டூ,
கேஸ் ஸ்டடி டூலே அதே மாதிரி எந்த கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து அப்பியர் ஆகுது, யார் ஜட்ஜு, எந்த டேட்டை இயரில் வந்து இந்த கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு ஒரிஜினல் சூட் நம்பர் என்ன, சிஎன்ஆர் நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒன்று ஒன்று எழுதிக்கணும். அது நேம் ஆஃப் தி பார்ட்டிஸு, நெக்ஸ்ட்டு வந்து கவுன்சில் ஃபார் பிளெயின்டிஃப் அண்ட் டிபெண்ட்டு, ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து இஷ்யூஸ் என்ன, டெசிஷன் ஆஃப் தி கேஸ் என்ன, ரீசன் ஃபார் தி டெசிஷன் என்ன, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன இஷ்யூஸ்லாம் அதில் ஒரு ஒரு இஷ்யூஸ்க்குமே வந்து டிபெண்டன்ட் சைடும் பிளேன்டிவ் சைடும் வந்து மாற்றி மாற்றி அவங்களோட இஷ்யூ வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறதையும் நீங்கள் எழுதிக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரு கேஸ் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் கேஸ் ஸ்டடி எழுதையில் அந்த கேஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி எழுதிருக்கீங்களாங்கிறதா மெயினாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஷார்ட் பாயிண்ட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேஸ்க்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் யார் எந்த ஜட்ஜு கொடுத்தாங்கிறதையும் நீங்கள் வந்து எழுதிக்கணும். அப்படி தான் வந்து கேஸ் ஸ்டடி 1 & 2 வந்து நீங்கள் சாம்பர் விசிட் 10 இயர்ஸ் அபவ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அட்வொகேட்டை போகல, அந்த அபவ் 10 இயர்ஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜட்மெண்ட் ஆன கேஸ் இருக்கும்ல, ஸோ அந்த கேஸ் வந்து 2 கேஸ் இல்லை 3 கேஸ் உங்கள் விருப்பம், மேக்ஸிமம் வந்து 2 or 3 கேஸஸ் வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் எழுதிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து பர்பஸ் ஆஃப் விசிட்டு, ஸோ இதெல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது மட்டும் எழுதினாலே போதும். ஸோ இந்த சாம்பர் வந்து இந்த சாம்பர் விசிட் ரிப்போர்ட் வந்து ரெஃபரன்ஸ்க்கான என்னோடய ஸ்டாஃப் எங்களுக்கு கொடுத்தது. ஸோ அதில் வந்து பர்டிகுலர்ஸ் ஆஃப் தி சாம்பரில் சாம்பரோட அட்வொகேட் நேமு, பிளேஸ் என்ன, டேட்டு, டே, டைம் ஆஃப் விசிட், ஸோ எப்போல்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணீங்க, எந்த டேட்டு டேயில் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த டீட்டெயில்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் சாம்பர் விசிட்டு, ரிப்போர்ட் ஆன் சாம்பர் விசிட் அப்சர்வேஷன், சாம்பர் விசிட்டில் வந்து நீங்கள் அந்த என்ன அப்சர்வ் பண்ணீங்க அப்படிங்கிறத எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன கேஸ் லாஸ்னால் உங்கள் சாம்பர் விசிட் அட்வொகேட் வந்து என்னென்ன கேஸ் லாஸ்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதினாலே போதும் உங்கள் சாம்பர் விசிட் ரிப்போர்ட்டில். ஸோ என்னென்ன இன்ட்ரடக்ஷனு, பர்பஸ் ஆஃப் சாம்பர் விசிட்டு, ஸோ நீங்கள் சாம்பர் விசிட்டில் என்ன அப்சர்வ் பண்ணீங்க, அவங்க வந்து என்னென்ன கேஸ் லாஸ்னால் எப்படி டீல் பண்ணாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் மட்டும், இதை மட்டும் எழுதினாலே போதும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயங்கள் மட்டும் எழுதினா போதும். ஸோ இப்படி தான் வந்து சாம்பர் விசிட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் எழுதணும். உங்களுக்கு நீங்கள் சாம்பர் உங்கள் சாம்பர் அட்வொகேட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே எழுதி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணாலே வந்து போதும். ஸோ எனக்கு வந்து நான் சிவில் கேஸ்க்கு வந்து சாம்பரை சிவில் கேஸ் கண்டக்ட் பண்ணுற சாம்பர் அட்வொகேட்டை வந்து போயிருந்தேன். ஸோ அவங்க வந்து சிவில் கேஸு, சிவில் கோர்ட் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன சிவில் கேஸஸ்னால் வந்து அப்பியர் ஆகும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தேன். நான் சிவில் கேஸில் அவங்க என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது ஃபுல்லாமே நான் என்னோடய சாம்பர் விசிட் ரிப்போர்ட்டில் வந்து எழுந்திருந்தேன். ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஃபோன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.